வணக்கம். இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் சம்பந்தமாகவும் அதற்குரிய வைத்திய ஆலோசனைகளையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். மானிடராய் பிறத்தலே அரிது அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். அதிலும் நோய்கள் நொடிகள் இல்லாமல் பிறப்பது அரிதான ஒரு பிறப்பு அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். எப்பொழுதும் சொல்வதுதான், நாங்களும் எங்களுடைய தொழில்நுட்பங்களும் எவ்வளவு வளர்ந்திருக்கிறதோ அதற்கேற்றது போல மனிதர்களுக்குரிய நோய்களும் அவர்களுக்கு உடலியல் உளவியல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இன்று அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது. அவை ஒவ்வொன்றும் உரிய நேரத்திலே சிறந்த வைத்திய ஆலோசனைகளை பெறாத இடத்து எதிர்காலத்திலே அவை பாரிய பிரச்சனைகளாக உருவெடுப்பதற்கு அல்லது ஒரு உயிரை கூட பறிக்கின்ற நோய்களாக அவை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே என்ன நோய்களாக இருந்தாலும் நாங்கள் உரிய இடங்களிலே உரிய நேரங்களிலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உடம்பில் இருக்கிற ஒரு சிறிய உறுப்பு அல்லது ஒரு சிறிய சுரப்பி என்று சொல்லி நாங்கள் அவதானிக்காமல் விடுகின்ற இடங்களும் அப்படியான உறுப்புகளும் நாளடைவிலே பாரிய பிரச்சனைகளை எங்களுக்கு தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எப்பொழுதும் நீங்கள் இது சம்பந்தமாக அவதானமாக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பேசப்போகின்ற விஷயம், நான் கூறியது போல உடம்பிலே சில சுரப்பிகள் எங்களுக்கு இருப்பது வெளியிலே தெரியாமல் இருந்தாலும் உடலுக்குள்ளே இருந்து அவை எங்களுடைய உடலுக்காக ஆற்றுகின்ற பணிகள் ஏராளமாக இருக்கிறது. எனவே அவற்றிலே சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, நோய் ஏற்படும் பொழுது அது எல்லா உறுப்புகளையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றை நாங்கள் மிகவும் கவனமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இன்று பேசப்போகின்ற விஷயம் தைராய்டு சுரப்பிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அவற்றுக்காக இருக்கின்ற சத்திர சிகிச்சைகள் சம்பந்தமாகவும் தான் நாங்கள் பேசப்போகின்றோம். அதாவது உடலிலே இழையங்களின் வளர்ச்சிக்கும் அனுசேப தொழிற்பாட்டுக்கும் உதவுகின்ற இந்த தைராய்டு சுரப்பியிலே எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்குரிய தீர்வுகள் சம்பந்தமாகத்தான் பேசப்போகின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கூறுங்கள், இந்த தைராய்டு சுரப்பியினுடைய பிரதான தொழிற்பாடு என்ன? நான் கூறியது போக இருக்கின்ற பிரதான தொழிற்பாடு என்ன? தைராய்டு சுரப்பி நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹோமோன்ஸ், தைராக்சின்கின்ற ஹோமோனை சுரக்கின்ற சுரப்பி. இந்த ஹோமோன்களை குருதியில் செலுத்துவதன் மூலம், குருதியின் ஊடாக எடுத்து செல்வதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா இழையங்களின் வளர்ச்சியையும் இது கட்டுப்படுத்தும். அது குறிப்பாக இந்த வளர்கிற பருவம் வந்து சிறுவர்கள்லேருந்து சில சில இழையங்கள் 20 வயது 25 வயது மட்டும் வளரலாம். அந்த வயது இல்லை பகுதி மட்டும் இந்த தைராக்சின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இப்போ உடல் வளர்ச்சி அடைகிற காலத்தில் தைராக்சின் இது, அது குறிப்பாக அம்மாவின் கர்ப்ப காலத்தில் சிசு உள்ளுக்கு வளரும் போதும் அம்மாவின் உடலில் தைராக்சின் அளவு சரியாக இருந்தால் தான் அந்த சிசுவின் வளர்ச்சி கூட சரியாக நடைபெறும். இதை விடவும் வளர்ச்சி ஒரு நிறைவு அடைந்த பிறகு, ஒரு 25 வயது அடைந்தவுடன் பெரும்பாலான இடையங்களின் வளர்ச்சி நின்றுவிடும். அதன் பிறகு தைராக்சின் தேவையில்லை என்று யோசிக்க முடியாது. என்ன, அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு தொழிற்பாட்டில் செய்து கொண்டிருக்கிற தைராக்சின் ஹோமோன்ஸ் உடலில் இருக்கிற அனுசேப வீதத்தை கூட்டி குறைச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும். எங்களுக்கு அனுசேப வீதம்னா அதை விளங்கப்படுத்த வேண்டாம். ஒரு இப்போ எங்களுக்கு சொல்லுவோம், ஒரு நாங்கள் உணவை அருந்தும் போது உணவு அரைக்கப்பட்டு அகத்துணிஞ்சப்பட்டு அது வந்து கலங்களில் போய் எரிக்கப்பட்டால் தான் அது ஒரு பேர்னிங்ஸ், ஒரு தகனம் நடக்கிற மூலம் தான் எனர்ஜி வெளியிடப்படும். அப்போ கார்போஹைட்ரேட் ஒரு போஷணை கூறு குளுக்கோஸாக மாற்றப்பட்டு கலங்களில் போய் அது ஒரு சுவாசத்தின் மூலம் வருகின்ற ஆக்சிஜனோடு தாக்கம் அடைந்து சக்தியை வெளியிடும் போது தான் எங்களுக்கு தொழிற்பாடு செய்யலாம். மசில்ஸில் தசைகள் சுருங்குறதுக்கு தேவையான அனுசரம் அந்த தொழிற்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதும் கூட்டி குறைக்கிறதும் இந்த தைராக்சின் அளவு தான். எவ்வாறு பிரச்சனைகள் இப்பொழுது பொதுவாக இந்த தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகிறது? தைராய்டு சுரப்பிகளில் வரக்கூடிய பிரச்சனை வகை, அப்போ இப்படியான ஹோமோன் அளவை சுரக்கின்ற அளவு குறையும் போதும் பிரச்சனை ஏற்படலாம், கூடினாலும் பிரச்சனை வரலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்சுலின் என்கின்ற ஹோமோன் தான் நீரழிவு நோயோடு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இது மாதிரி ஹோமோன் இப்போ நீரழிவு நோய்க்கு இன்சுலின் அளவு குறைவாக இல்லை தொழிற்பாடு குறைவாக வரலாம். இன்சுலின் கூடுதலாக சுரந்தாலும் பிரச்சனை வரும். ஒரு குளுக்கோஸின் அளவு மிகவும் குறைஞ்சாலும் பிரச்சனை. அதே மாதிரி தைராக்சின் அளவும் உடம்பில் இருக்க வேண்டிய குறிப்பிட்ட அளவிலும் கூடி குறையுமா இருந்தால் கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அதில் கூடுதலாக வரக்கூடிய இந்த பிரச்சனை தான் நாகம் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனைகளை கூட கொண்டிருக்கும். ஓரளவுக்கு தைராக்சின் அளவு கூடுமா இருந்தால் அது குறிப்பாக இன்னும் ஹார்ட் ரேட்டை கூட்டி ப்ரெஷரை கூட்டி ஈவன் அவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படியான ஒரு பாதகமான சைட் எஃபெக்ட்ஸை கொண்டிருக்கும். தைராக்சின் குறையும் போது அனுசவ வீதம் குறையதால் அந்த பேஷண்ட் வந்து உயிராபத்து வர அளவுக்கு இல்லை, ஆனால் அவர் தன்னுடைய தொழிற்பாடுகளில் ஒரு மந்தகதியை காட்டுவார். அப்போ தைராக்சின் குறைகிறத நாங்கள் வந்து நிவர்த்தி செய்கிறது ஈஸி, ஆனால் தைராக்சின் கூடுநாள் வரக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் உடனடியாக அதை கவனிக்க வேண்டும். இல்லை உயிராபத்தை கூட ஏற்படலாம். ஆனால் தைராக்சினில் வரக்கூடிய பிரச்சனை பார்த்தா தொழிற்பாட்டு ரீதியான பிரச்சனைகள் தைராக்சின் சுரப்பு குறைகிறதால இல்லை கூடுதலால் வரலாம். மற்றது தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடையும். இது வந்து இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்க அந்த படத்தை பார்த்தா தெரியும். தைராய்டு கிளாண்ட் வந்து எங்களை கழுத்து பகுதியில்
கழுத்து பகுதியில் அந்த மூச்சுக்குழாயில் ஒட்டி கொண்டு இருக்கும். இது ஒரு வரிப்படம். இதில் அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதால அந்த கழுத்து பகுதி மூச்சுக்குழாய் இருக்குது, அதுக்கு பின்ன உணவு குழாய் இருக்கும். அதை விட இதயத்திலேருந்து செல்லக்கூடிய நாடிகள் இருக்குது. அப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் அதில் வீக்கமடையுமா இருந்த தண்ட சைஸ்லும் பார்க்க ஒரு சாதாரண வகையில் இந்த தைராய்டு கிளாண்ட் இப்படி இருக்கிற கிளாண்ட் வழியாக தெரியாது. உள்ளுக்கு யாருக்கும் உங்களை தைராய்டு கிளாண்ட் மிகவும் மெல்லியாகலாம் சிலவர்கள் தெரியலாம் வழியோ, மற்றபடி சாதாரண ஒரு பெருமனான ஒருவருடைய தைராய்டு கிளாண்ட் நீங்கள் பார்க்க முடியாது. தைராய்டு கிளாண்ட் இப்படி இருக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடத்துல களத்தில் வீக்கமடையுமா இருந்தால் அதை நாங்கள் கோயிட்ரன்னு சொல்லுவோம். கண்டக்கலலே அல்லது கோயிட்ரன்னு சொல்லுவோம். அது தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடைஞ்சு வர்றது. இந்த வீக்கமடைகிறதால பிரச்சனைகள் ஏற்படலாம். அது வந்து மற்ற எந்த ஒரு உறுப்பிலையும் வரக்கூடிய ஒரு வீக்கம் அல்லது ஸ்வெல்லிங் அல்ல கட்டி ஒரு கேன்சர் மாதிரியான தோற்றப்பாட்டுக்கும் போகலாம். ஆனால் அதை விட ஈவன் கேன்சர் அல்லாதவன் தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய கோயிட்டர்ஸ் பெரும்பாலானவை கேன்சர் அல்லாதவை, புற்றுநோய் அல்லாதவை. ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த அமைவிடம் இருக்கிற அமைவிடத்தை பொறுத்து ப்ரெஷர் சிம்டம்னு சொல்லுவோம். அந்த ஒரு கிளாண்ட் இருக்கிற இடத்துல வீக்கமடையும் போது அது மற்ற உறுப்புகளை அமுக்கலாம். அந்த ப்ரெஷரை கொடுக்குறதன் மூலம் இப்போ இந்த படத்தில் பார்த்தா அந்த இது கிளாண்ட் பெருத்தால் முதலாவது அமர்த்தப்படக்கூடியது அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இடம் மூச்சுக்குழாய். உடனே மூச்சுக்குழாய் அமர்த்தேக்க மூச்சு கஷ்டம் ஏற்படும் வேண்டாம், உயிராபத்து விதன் மினிட்ஸ் வரலாம். அப்போ ஒரு தைராய்டு கிளாண்டின் வீக்கம் அதாவது கண்டக்கலையில் கோயிட்ரன்னு சொல்கிற விஷயம் வரும்போது அது வேறொரு விதமான பரிணாமத்தில் எங்களுக்கு பிரச்சனை கொண்டு அப்போ உங்களுக்கு விளங்குது. தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய டிசீஸில் ஓ பிரச்சனைகள் அந்த தொழிற்பாட்டு ரீதியான பிரச்சனை இருக்கலாம். ஒன்றில் குறைவாக சுரக்கிறதால வரலாம், இல்லை கூடுதலாக சுரக்கிறதால வரலாம். மற்றது தைராய்டு கிளாண்ட் வீங்கிறதால அது கோயிட்ரா வாரதால் வரலாம். கலலைகளும் உருவாகி வரலாம். இதில் ரெண்டு பிரச்சனையும் சேர்ந்தும் இருக்கலாம். தைராய்டு கிளாண்ட் வீங்கி தைராக்சின் அளவு குறையும் இருக்கலாம். தைராய்டு கிளாண்ட் வீங்கி தைராக்சின் கூட சுரக்கலாம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனை நாங்கள் சந்திக்கணும். ஆனால் அதில் ஏற்படுகிற இந்த வீக்கத்துக்கும் கலலைக்கும் சுரப்புகளினுடைய விகிதத்துக்கும் தொடர்புகள் இல்லையா டாக்டர்? அது சிலர் நினைப்பார்கள் இப்பொழுது சுரப்பிலே அதிக சுரப்பு தரும் பொழுது கலலை அதிலே வரும் என்கின்ற ஒரு விளக்கம் தான் நம்மளுடைய. அது பிழையான விஷயம், அதை நீங்கள் வழியாக வழங்கிக் கொள்ளணும். இதுதான் நான் இந்த இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறவங்க இந்த ஒரு விஷயத்தை வழியாக வழங்கிட்டீங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கலாம் வேண்டாம். சில பேர் தைராய்டு கிளாண்ட் வீக்கியத்தோடு வரவேணும், அது கலலையோடு வரவேணும். நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவருடைய சுரக்கிற தைராக்சின் அளவு சரியாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ எந்த அதில் ஒரு ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு அந்த எஃப்என்எஸ்சி என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று செய்வோம். அது கேன்சராக இல்லையான்னு செக் பண்ணுறது. அது வந்து பெரும்பாலும் கேன்சர் இல்லைன்னு தான் வரும், கொலாய்ட் கோயிட்ரான்னு வரும். அப்படி வந்துட்டால் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு சர்ஜரியும் தேவையில்லை, உங்களுக்கு ஈவன் தைராக்சின் போட மருந்துகளும் தேவையில்லை. அவர்கள் சாதாரண கோயிட்டர் இருக்கும், இந்த கழுத்தில் ஒரு வீக்கம் ஒன்று இருக்கும். ஆனால் கழுத்தில் ஒரு வீக்கம் இல்லாமல் பேஷண்ட் தைராய்ட் குறைவான ஒரு சிம்டத்தோடு வந்தால் நாங்கள் அவருக்கு தைராக்சின் கொடுக்க வேண்டி வரலாம். அப்போ ஒரு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடைஞ்சும் ஒரு பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம், தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடையாமலும் பிரச்சனைகளோடு வரலாம். மற்றது ரெண்டு மிக்ஸ் பண்ணியும் இருக்கலாம், வீக்கம் அடைஞ்சும் பிரச்சனையும் இருக்கலாம். அப்போ இந்த காம்பினேஷன் எல்லாருக்கும் பொதுவாக எதுக்கும் நடக்கலாம். மூன்று விதமான மூன்று குரூப்பான பேஷண்ட்ஸை நாங்கள் பார்ப்போம் தைராய்டு டிசீஸை சம்மந்தப்படுத்திக்கும். இதில் நீங்கள் இப்போ கலலையான்னு கேட்டபடியாக சொல்கிறேன். இப்போ கலலையில் விதங்கள் ஒவ்வொரு அந்த உங்களுக்கு தெரியும், இந்த அந்த முதல் படத்தை பார்த்துருந்தா தெரியும். அதில் அந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். முதலாவது படத்தில் இப்போ நான் இதுக்கு மேலே பார்க்க உங்களை வழங்கியிருக்கும் தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணாத்தி பூச்சி வடிவத்தில் இருக்குது. வலது இடது சோனையும் நடுவில் ஒரு தொடுப்பு, அதை சொல்கிற இஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், தொடுப்பால் தொடுக்கப்பட்ட ஒரு வண்ணாத்தி பூச்சின ரெண்டு இறகும் நடுவில் வண்ணாத்தி பூச்சி உடல் மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்குது. இதில் அந்த வண்ணாத்தி பூச்சின வலது சோனை மட்டும் வலது இறகு மட்டும் வீங்கிறத வீங்கலாம். இப்போ அடுத்து எரிவர போகிற படத்தை பார்த்தீங்கன்னா என்னொரு படத்தை நாங்கள் பார்ப்போம்னா அதில் வந்து அந்த கலலைகள் டைப்ஸை பார்க்கலாம். ஒவ்வொரு இந்த கோயிட்டர் இந்த இந்த ஒரு இளம் பெண் நோயாளிக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் முழுமையாக வீங்கியிருக்கு. அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை வந்து இருந்த இடத்துலேயே அப்படியே முழு வலது இடது சோனைகளும் நடுப்பகுதியும் வீக்கம் அடைஞ்சிருக்கு. அதை சொல்கிற டிஃப்யூஸ் கோயிட்டர்னு சொல்லுவோம். டிஃப்யூஸாக முழுமையாக அது வீக்கம் அடைஞ்சிருக்கு. இது சாதாரணமாக இளம் பெண்களில் அல்லது வளர்ற ஆண்களில் கூட இது தொழிற்பாட்டு நிமித்தம் காரணமாக வீக்கம் அடையலாம். இதை நாங்கள் டிஃப்யூஸ் கோயிட்ட ஃபிசியோலஜிக்கல்னு சொல்லலாம். இது அந்த தேவை முடிஞ்சவுடன் அந்த சைஸ் நார்மலுக்கு வரலாம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விதமான கோயிட்ட நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தது நடுவில் உள்ள அந்த நடுப்பகுதி மட்டும் ஒரு நொடியிலாக வெளியில் வந்திருக்கு. ரெண்டு பக்கம் சோனைகளும் வீக்கம் அடையே இல்லை, அந்த தைராய்டு கிளாண்ட் நடுப்பகுதி மட்டும் வெளியில் தெரியுது. இதை சொல்கிற சொலிட்டரி நொடியில்னு சொல்லுவோம். தனிப்பட்ட ஒரு நொடியுள் ஒரு 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 இடத்துல மட்டும் ஒரு நொடியுள் கட்டியாக இருக்குன்னா இது வந்து
இப்படியான நொடிகளோடு இருக்கிற பேஷண்ட்டில் நான் கூட சஸ்பிஷியஸாக இருக்க வேணும். இப்படியான சொலிட்டர் நொடிகள் உள்ளவர்கள் கட்டாயமாக இந்த இளைய பரிசோதனை செய்ய வேணும். அது இப்படியான நொடிகள்ஸ் வந்து கூட கேன்சர்ஸ் வர சான்ஸ் இருக்குது, பயப்பட தேவையில்லை, சான்ஸ் இருக்குது. அப்போ அவர்கள் கட்டாயம் அந்த இளைய பரிசோதனை செய்து எஃப்என்எஸ்சி செய்து இது தங்களுக்கு இது தைராய்டு கேன்சர் இல்லை என்பதை நிரூபித்து வச்சுருக்க வேணும். இது சொலிட்டர் நொடிகள்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தது இது வந்து நார்மலாக இப்போ நாங்கள் இப்படியான கொய்டர்ஸ் பார்க்குறது இல்லை, இது வந்து நீங்கள் பார்த்தாலும் தெரியும், வேறு ஒரு கருப்பின நீக்ரோ ஒரு ஆளாக இருக்கும். அப்படியே ஆப்பிரிக்காவில் அப்படியான சில சில கண்டிஷனாக இப்படியான கொய்டர்ஸ் இருக்கணும். இது வந்து ஐடின் குறைபாட்டால் முழு ஜியோகிராஃபிக்காக சில சில கண்டிஷனாக நடுவேன். எங்கள் நாட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆப்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஐடின் குறைபாடு இல்லை. இது ஐடின் குறைபாட்டால் வரக்கூடிய நொடிகள் நீங்கள் பாருங்க முழுமையாக மீங்கி இருக்கு, மாதிரி நொடியில் அரட்டி இருக்குது, சின்ன சின்ன கட்டிகளாக இல்லைனா பிறந்திருக்கு, அது சொல்கிற மல்டி நொடியில் கொய்டர்னு சொல்லுவோம். இப்படி ஒரு வீக்கமடைஞ்ச ஆளை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கோ, உங்களோட கழுத்தில் இப்படி ஒரு வீக்கத்தோடு இருந்தால் இப்படி மூச்சு வர்றது சாப்பிட்றது மாதிரி, அவர் படுக்கும்போது அப்படி படுக்கலாம், அவருக்கெல்லாம் மூச்சு திணற வரும், உயிராபத்து வர சான்ஸ் இருக்குது கூட இருக்கு. அப்போ இது ஈவன் கேன்சர் இல்லாட்டி நாங்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய இன்றைக்கி அப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கியிருக்கும். கழுத்தில் தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னு முதல் பார்த்தோம், அதுக்கு பிறகு அது ஃபிசியோலஜிக்கலாக வரக்கூடிய பிரச்சனை பார்த்தோம். இப்போ வந்து அது வீக்கமடையும் போது வரக்கூடிய கலலைகள்னால் மூன்று டைப் பார்த்தோம். ஒன்று டிஃப்யூஸ் கோயிட்டு, மற்றது நொடியில் கோயிட்டு, சொலிட்டர் நொடியில், மற்றது மல்டி நொடியில் கோயிட்டு. ஒவ்வொன்றையும் நாங்கள் பட இதுலேயும் பார்த்தபடி அவங்களுக்கு அது விளங்குது. இது எவ்வளவு ஒரு பிரச்சனை கண கோணத்தில் எங்களை இது ஆக்கிரமிக்க போகுது. தைராய்டு கிளாண்ட் டிசீஸோ அதில் கண்டிஷன்ஸ் பல கோணங்களில் நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கும். அனட்டமிக்கலாக அதாவது மோஃபாலஜிக்கலாக உருவவியலில் பார்க்க வேணும், ஃபிசியோலஜிக்கலில் பார்க்கணும், தொழிற்பாட்டு ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு டிரெக்ஷன்லேயும் நாங்கள் அதை அணுகித்தான் ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும். அப்போ தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமானதுன்னு தெரிய வேணும். முதலாவது அது வரக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு கோணத்தில் எங்களை தாக்க வேண்டபடினால நீங்கள் இதை உதாசீனம் செய்யக்கூடாது, கட்டாயம் நீங்கள் வைத்திய ஆலோசனை எடுக்க வேணும். எனவே ஏராளமான நீங்கள் கூறியது போல் மூன்று பிரதான பிரச்சனைகள் இருக்கிறது டாக்டர். ஒன்று சுரப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இந்த வீக்கம் மற்றும் கழலைகள் சம்மந்தமான பிரச்சனை, சிலருக்கு இது இரண்டும் சேர்ந்திருப்பதாக கூறியிருந்தீர்கள். இதற்குரிய அறிகுறிகள் பொதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வேறு வேறு அறிகுறிகள் தான் உடலியல் ரீதியாக இப்படியான அந்த தோற்றமைப்பை விட வேறு அறிகுறிகள் எவ்வாறு இருக்கு? அதில் நீங்கள் இந்த நோய் குணங்குறிகள் அறிகுறிகள் சிம்டம்ஸ் சொல்லுங்கள். அந்த கொய்டர் இல்லாமல் இருந்தால் கொய்டர்னா உங்களுக்கு தெரியும், ஓட்டோமேட்டிக்காக கொய்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க சொன்னீங்க. தொழிற்பாட்டு ரீதியான அறிகுறிகள்னு பார்த்தா தைராக்சின் குறைவாக சுரக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சிம்டம் இருக்கும், கூடுதலாக சுரந்தால் இருக்கும். சிம்பிளாக நான் இதுக்கு முதலும் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கலாம், ஒரு ஆளுக்கு தைராக்சின் வந்து கூடுதலாக சுரக்கின்றதுன்றா அவர் ஹைப்பர் தைராய்டிசம் என்கின்ற அந்த கண்டிஷனில் இருப்பினோம், அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக இருப்பினான். தட் இஸ் லைக் ஒரு எதுலேயும் அவசரப்படுறது, அவர்களுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும், படபடப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும், ஒன்றையும் ஒரு கன்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து பிளான் பண்ணி செய்யாமல் எல்லாத்தையும் செய்யணும் மாதிரி அவசரப்படுறது, மற்ற ஒன்றில் துவங்கினதை முடிக்க முடியாமல் டக்குண்டு தடுமாற்றம், நடுக்கம், மற்ற அவர்களுக்கு பல்பிட்டேஷன் இருக்கலாம், ஹை ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கலாம், மற்ற அவர்களுக்கு டயரியல் அட்டாக் இருக்கலாம், மற்றது பசி கூட இருக்கும், கூடுதலாக அவர்கள் பசிச்சு கொண்டு இருக்கும். ஆனால் சாப்பிடுவினா உடம்பு மெலிவாக இருக்கும், நல்லா சாப்பிடுவோம் ஆனால் உடம்பு மெலிவாக இருக்கும். அப்போ அப்படியான சில சில சிம்டம்ஸோடு வந்தால் எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும். மற்ற அவர்களுக்கு கண்ணில் ஐ சைன்ஸ் இருக்கும், சிலது தைராய்டு அந்த கூட சுரக்கிற சில ஐ சைன்ஸ் இருக்கும், கண்ணில் இந்த பிதுங்கம் புலியான்னு பார்த்துருப்பீங்கள், மற்றது ஐ கண்ணின் அந்த மடல்கள் மூவ் பண்ணுறதில் பார்க்கலாம், புடி துடிக்கிறது, கண்ணை பார்த்தோன்னு சொல்லலாம் தைராய்டு டிசீஸோடு வர ரெண்டு அது பதட்டப்படுற ஒரு ஆளுக்கு எப்படி கண் இருக்கும் அதே மாதிரியான ஃபீச்சர்ஸோடு வருவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக ஹைப்போதைராய்டிசம் அதாவது தைராக்சின் அளவு குறைவாக சுரக்கமாக இருந்தால் அவர்களையும் சில விதங்களுக்கும் அவர்களும் மிகவும் சாதுவானதாகவும் ஒரு சோம்பல்தன்மை இதுலேயும் ஒரு ஒரு எந்தூசியாசம் இல்லாமல் அதை சொல்கிறது விருப்பம் இல்லாமல் வேண்டாம் ஒரு பச்சைகிறது ஒரு ஒரு என்னத்தை கேட்டாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவாக டிப்ரெஷன் லேசினஸ் அது நல்ல ஒரு லேசியும் சோம்பல் தன்மையாக இருப்பினும் அது நீங்கள் கட்டாயம் அது சில பேருக்கு இயல்பாக அப்படி இருக்கிறாங்க கிடைக்கும் அது ப்ரப்ளேருந்து தைராக்சின் நோம்பலாக இருக்க ப்ரப்ளேருந்து அவர் சாதுவாகவும் மெடிடேட் பண்ணுறது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபோன் ஆக்கல ஒரு அந்த கூட அப்படியான அது பேருந்து அதுக்கு நான் தைராக்சின் கூட வந்து ஒரு நோமலாக நல்ல நார்மல் வாழ்க்கையில் இருந்தவர் ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்த ஒரு போய் இருந்தால் போல் திடீர்னு அவரில் ஒரு
மாற்றம், டிப்ரெஷன், ஒரு படிப்பிலையோ செய்கிற தொழிலையோ ஒரு எந்தூசியம் இல்லாமல் சோம்பலாக போகிறாருன்னு சொன்னால் நீங்கள் தைராக்சினை கட்டாயம் செக் பண்ணணும். வேற சில பேர் தைராக்சின் குறைவான வாராக்களை டிப்ரெஷன் சொல்லி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டும் கொண்டு போகிறாக்கள் இருக்கணும். அதே மாதிரி தைராக்சின் கூரை சுரக்கிற ஆளுக்கு பதவடப்பு வீட்டில் எல்லாரும் கோவப்படைக்க இவர் கொஞ்சம் சைக்கோவாக இருக்காருன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாக்களும் இருக்கணும். சேர்ந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் ஒரு சரியான ஆளாக இருந்தால் ஒரு தைராய்டு டெஸ்ட்டை செய்து போட்டு அதை கரெக்ட் பண்ணோன்னா இவருக்கு எல்லா இதுவும் ஒரு மனநோயும் இல்லை, இது தைராக்சின் டெப்ரெஷன் கண்டுபிடிச்ச விஷயங்களும் இது காணபடியா தைராய்டு அவங்கள விளங்குது. தைராய்டு கூடிக்குறால் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக பாரதூரமானது. இதில் வந்து இப்போ நான் உலகம் சொன்ன இந்த தைராக்சின் சுரப்பால் கூடி குறையால் வரக்கூடிய சிம்டத்தோடு வாரவர்கள் கூடுதலாக கலலை இல்லைன்னு சொன்னால், கண்ட கலலில் கோய்டர் இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக மெடிக்கல் ஃபிசிஷியன் மூலமாக அதை ட்ரீட்மெண்ட் எடுப்பினோம். ஃபிசிஷியன் சொல்ல அதில் இப்போ சப் ஸ்பெஷாலிட்டி எண்டோக்ரினாலஜிஸ்ட் இருக்கணும். அந்த ஹோமோன்ஸை சுரக்கிற சுரப்பிகள் சம்பந்தமாக மட்டும் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஃபிசிஷியன்ஸ் இருக்கணும். அவையை நாங்கள் எண்டோக்ரினாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அவைகள் இந்த இப்படியான பேஷண்ட்ஸுடைய ஃபாலோஅப்பில் இருப்பினோம். அப்போ இது சர்ஜிக்கலாக சம்மந்தப்படாமல் இருக்கலாம். ஏன்னா தைராய்டுலாம் வீக்கம் அடையாமல் அல்லது வீக்கம் அடைஞ்சும் அது கேன்சரஸ் இல்லையென்றால் நாங்கள் ஆப்ரேஷன் ஒன்றும் செய்யாமல் இந்த தைராக்சின் அளவு கூடி குறைஞ்சதே ஒன்றில் தைராக்சினை கொடுத்தோ அல்லது கொடுக்காமல் வேறு அதை குறைக்கக்கூடிய மருந்தை கொடுத்தோ மேனேஜ் பண்ணலாம். இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் தங்கி இருக்கும். ஆனால் நாங்கள் தைராய்டு கிளாண்ட் வீக்கமடைஞ்ச ஒருவரை பார்க்க அதுக்கு வித்தியாசமானது நாங்கள் அணுகுமுறையை பார்க்கோம். இப்பொழுது இந்த தைராய்டு சுரப்பிகளிலே ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தது போல இப்போ இன்சுலின் சுரப்பியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீரிழிவை தோற்றுவிக்கும். நீரிழிவு நோயாளிகள் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு விதத்திலே அதற்குரிய சிகிச்சைகளை மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் லாங் வந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முறைகளாக இருக்கிறதுல அந்த சிகிச்சை முறைகளும் என்ன இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டு இதுக்கு சொல்லுங்கள் டாக்டர். இது ஒரு மிகவும் பிரச்சனையான விஷயந்தான். ஈவன் டயபெட்டிக் நீங்கள் சொன்னீங்கள், டயபெட்டிக்காக எடுக்க வேண்டிய இன்சுலினோ வட்ட வேண்டி லைஃப் லாங் எடுக்கணும் உண்டு. அதை கூட சில பேர் இன்சுலின் எடுத்துக்கொண்டு வருவினோம். எந்த அதை எங்களோட சர்ஜிக்கல் சைட்டுக்கு வாரது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நான் சில பேர் கேட்க சொல்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இதை வழியாக பார்க்குறவர்கள் இதை வடிவாக விளையாடும். இந்த இப்படியான அந்த உங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த தவறான சில முடிவுகள், நீங்களாக எடுக்கிற முடிவுகளால் பாரதமான பிரச்சனைகளுக்கு போகலாம். பேருந்து நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட் டாக்டரையோ ஹாஸ்பிட்டலையோ பேசக்கூடாது. ஒரு ஆள் நீங்கள் நீரிழிவா அல்லது நீரிழிவுக்கு இன்சுலின் போடுறீங்களா இல்லை டேப்லெட் போடுறீங்களா அல்லது தைராய்டு டிசீஸுக்கு தைராக்சின் அல்லது காபி மசோலன்கிற டேப்லெட் போடுறீங்களா தெரியாது. ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் அந்த டேப்லெட்ஸை போட ஒரு ஆள் தைராக்சின் அளவு குறைவுன்னு நாங்கள் தைராக்சின் 100 மைக்ரோகிராம் கொடுக்குறோம்னு சொன்னால் கொடுத்து கொண்டு வர தைராக்சின் நார்மலுக்கு வந்துடும். வந்தால் நாங்கள் ஒவ்வொரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்துக்கு ஒருக்கா வேறு சொல்லுவோம். அதை செக் பண்ண நீங்கள் ஒழுங்காக எடுக்கிறீங்களா உங்களை சரியாக இருக்கணும்னு பார்க்க. இவன் என்ன செய்வினோம், ஒரு 1st 3 மந்த்ஸில் வருவினோம், பின் அடுத்த 6ஆம் மாதம் வருவினோம், 10 தினமும் நார்மலாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ எனக்கு இப்போ தைராக்சின் பிரச்சனை இல்லைன்னு போட்டு டாக்டர்கிட்ட போகிறதும் இல்லை அந்த தைராக்சினையும் இல்லாமல் விட்டுடுவேன். இனி எனக்கு நார்மலையும் எடுக்க தேவையில்லைன்னு. அப்போ எனக்கு இப்போ தலையடி இருக்குன்னு சொன்னால் பாராசிட்டமால் எடுப்பீங்க. அது தலையடி இல்லாமல் போனால் எடுக்க தேவையில்லை, அதை தொடர்ந்து பாராசிட்டமால் போட்டு கொண்டு எடுக்க தேவையில்லை. ஆனால் அதே மாதிரியான ஒரு நடைமுறையை நீங்கள் இன்சுலின் அல்லது டயபெட்டிக்காலோ அல்லது ஒரு ப்ரெஷரோ அல்லது தைராய்டு டிசீஸ் உள்ளவோ எடுக்கக்கூடாது. உங்களை பார்த்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண டாக்டர், உங்களோட ஃபிசிஷியனோ சர்ஜனோ, ஈவன் கூட ஜிபியாக இருக்கலாம், நீங்கள் வளமையாக போய் உங்களோட கிராமத்தில் உங்களுக்கு ஒரு ஜிபி இருப்பார் ஜென்ரல் ஃபிசிஷியன், அவரோட சென்னும் போய் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் தைராக்சின் இப்படியான நீண்ட காலம் மருந்தெடுத்த ஒரு விஷயத்தை நிப்பாட்டக்கூடாது. ஈவன் ஆஸ்பிரின் போன்ற டேப்லெட்டை கூட நிப்பாட்டுறேன்டா. அந்த டேப்லெட் யார் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமோ அவைகிட்ட போய் அட்வைஸ் எடுங்க. நீங்கள் இப்போ இருந்து அதுக்கு வேறு வாழ்க்கை எடுக்கிறதும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு யார் உங்களுக்கு இந்த டேப்லெட் எடுக்க சொல்லிச்சோ அவைகிட்ட போய் அட்வைஸ் எடுத்து இனி விடலாமான்னு கேளுங்க. எனக்கு இப்போ நார்மலாக இருக்குதானே, இப்போ இன்சுலின் போட்டு போட்டு டயபெட்டிக் கொண்டோலாக வந்த ஒரு ஆள் இன்சுலின் நிப்பாட்டி விட்டால் என்ன நடக்கும், அடுத்த நாள் அது கூடிடும். இன்சுலின் போடுறபடியே தான் கொண்டோல் இருக்குது. அதே மாதிரி தான் தைராக்சின் அல்லது தைராக்சின் கூட சுரக்க காவி மசோலன்ற ஒரு டேப்லெட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை நீங்கள் லைஃப் லாங் எடுக்க வேணும். உங்களோட டாக்டர் சொல்லும் மட்டும் அன்டில் உங்களோட டாக்டர்ஸ் உங்களுக்கு உங்களோட அட்வைஸை சொல்லி எனக்கு தேவையில்லை உங்களுக்கு நிப்பாடலாம் இல்லை குறைக்கலாம்னு சொன்னால் ஒழிய லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும்னா அது முக்கியமான மெசேஜ். இதை அதான் நான் இப்போ திருப்பி அதை ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை.
இதால் நீங்கள் உங்களை கொண்டே ஒரு பெரிய பெரிய சிக்கலான இடத்துக்கு போடுறீங்க. அது பேர் அந்த இடத்துலேருந்து பேர் டாக்டர்ஸோ மெடிக்கல் டீம் எத்தனை பேர் சேர்ந்தாலும் வெளியில் கொண்டு இல்லாத இதுக்கு போயிடும். அது பெரிய பிரச்சனை. பாம்பே அடிக்காமல் விட்டால் வேறு விஷயம், அடிச்சுட்டு அறகுறையாக விட்டால் அது இன்னும் கோபத்தில் கொத்து பண்ண சொல்லிடும் அனுபவப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷன் தினம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டால் அது அப்படியே இருக்கலாம். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாள் டேப்லெட்டை போட விட்டால் ஷூட் பண்ணிச்சோன்னா பிரெயினில் வெடித்து ஸ்ட்ரோக் பெறலாம், ப்ளீட் பண்ணி பிரெயினை அமர்த்தி ஸ்ட்ரோக் பெறலாம். தைராக்சினை எடுத்து போட்டு நிப்பாட்டினீங்கன்னா நல்லா குறைச்சி விட்டுடலாம். அப்போ அப்படியான பிரச்சனை இருக்குது, அதை வழியாக விளங்கிக்கொள்ள வேணும். தைராய்டு சிறப்பி சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி பேசும்போது டாக்டர், பொதுவாக பெண்களை முன்னிலைப்படுத்தி பேசுவார்கள், பெண்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருப்பதாம், அல்லது அது லேட் பிரெக்னன்சிக்கு அதாவது பிந்திய ஒரு கர்ப்பம் தரித்தல் எல்லாம் தாமதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. எனவே அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். அதாவது ஆண்களை விட பெண்களுக்கென்ற விசேடமாக பிரச்சனைகள் இதால் ஏற்படுகிறதா, அல்லது அதில் வந்து பெண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? பெண்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த சிசு அதாவது உருவாகிறது, ப்ரெக்னென்ட் ஆகிறது, வளர்ச்சி அடைகிறது, ப்ரெக்னன்சிக்கு முடிய பால் ஊட்டுற தாய்மார்கள் பால் ஊட்டி அந்த பிள்ளையை வளர்க்குறது, முழு போஷணையை அனுசபவிடம் கூட ஒரு இன்னொரு உயிரை உடலை உருவாக்கி அந்த உடலை வெளியில் கொண்டவனும் சரியான முறையில் அந்த வந்த பிறகும் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்கு அந்த தாய்ப்பால் தங்கியிருந்து தாயோடைய அது டிபெண்ட். அப்போ முதல் வளர்ச்சிக்கும் தேவை நான் சொன்னால் தைராக்சின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வளர்ச்சிக்கு. அப்போ சிசு உள்ளிருந்து வளர்லேருந்து வழி வளரும் மட்டும் வழி ஈவன் தாய்ப்பு மூலமாக தைராக்சின் போகும். பேர்ந்தும் ஈவன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் வந்து அனுசபித்து கூட தொழிற்பா கூட எனர்ஜி வேணும், கூட கன்சியூம் பண்ண வேணும், பசிக்க வேணும், சாப்பிட வேணும். அந்த சாப்பாடுலேருந்து தான் தாய்ப்பால் உருவாகணும். புரதம் கூட சாப்பிட்டு ஈவன் மில்க் ப்ரொடக்ஷன் உண்டு. அதுவும் அப்போ புது புது புரதத்தை உருவாக்கி ஒரு தாய்ப்பாலாக அதை சுரக்க வேணும், அந்த தொழிற்பாடு நடக்க வேணும். அப்போ ஒரு ஒரு உடலில் அனுசேவ தொழிற்பாடல் கூடும்போது அல்ல வளர்ச்சி ஒன்று கூட தேவைப்படும் போது தைராக்சினும் அதுக்கேற்ற மாதிரி கூட கிடைக்கவும். அப்போ தைராய்ட் சுரப்பி வந்து முந்தி ஆள் ப்ரெக்னென்ட் ஆக முதல் சுரஞ்சு அளவே சுரந்து கொண்டு இதுக்குமா இருந்தால் அது செக்ரீட் பண்ணுமா இருந்தால் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பிரச்சனை கட்டம் அந்த பிள்ளைன வளர்ச்சி விதம் குறையலாம். வளர்ந்த அப்புறம் வெளியில் ப்ரெக்னென்சி நிறைவடைஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுறதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம், அதால் குழந்தைக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ கட்டாயமாக பெண்கள்லே அது ஒரு அந்த ஒரு செக்ஷன் இருக்கிறபடினால ரிப்ரடக்டிவ் செக்ஷன் உண்டு. பெண்கள் தாய் தான் அந்த 10 மாதம் பிள்ளைய சுமந்து வெளியில் கொண்டு வரப்படினால தைராக்சின் இம்பார்ட்டன்ட் முக்கியம். அதை விட நீங்கள் கேட்ட மாதிரி விகிதாசார முறையை பார்த்தா தைராய்டு டிசீஸ் கூட பெண்களில் இருக்கு. ஆனால் தைராய்டு புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைராய்டில் வர புற்றுநோயாளர்களை பார்த்தீங்கன்னா ஆண்களில் ஆண்களில் வரக்கூடிய தைராய்டு கோயிட்டர் வந்து பெண்களும் பார்க்க கூட கேன்சராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பெண்களில் வரக்கூடிய கோயிட்டர்ஸ் போஷண குறைபாடாக இருக்கலாம், வேறு டிஃப்யூஸ் கோயிட்டரா இல்லை கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம் அப்படியாக வரலாம். பெண்களில் கூடுதலாக தைராய்டு கிளான்ஸ் வீங்குறதும் தைராய்டு சம்மந்தமான ஹைப்போதைரிசம் வாரதும் மற்ற தைராய்டு ஐடிஸ்கிற ஒரு ஓட்டைமியூன் டிசீஸ்னு சொல்லுவோம் அது வாரதும் பெண்களில் ஆண்களும் பார்க்க சற்று கூடுதலாக இருக்கும். மற்றது தைராய்டின் இம்பார்ட்டன்ஸ் வந்து தொழிற்பாடும் அந்த தைராக்சின் இம்பார்ட்டன்ட் வந்து முக்கியத்துவம் பெண்களில் அடிஷனலாக தேவைப்படுது. ஏனென்றால் அந்த தாய்மையும் பாலூற்ற தாய்மை தாயாக இருப்பதாலேயும் அது தேவை இருக்கும். நிச்சயமாக டாக்டர், நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல் இதுக்கு இருக்கிற சத்திர சிகிச்சை முறைகள் சம்பந்தமாகவும் தொடர்ந்து பேசியிருக்கிறோம் என்று சொல்லிச்சுனால் முக்கியமான ஒரு அங்கம் வந்து கலலையோ அல்லது நீங்கள் கூறியது போல் வீக்கங்கள் அல்லது புற்றுநோய்கள் ஏற்படுகின்ற இடத்து சத்திர சிகிச்சை கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சத்திர சிகிச்சை முறையிலான தீர்வுகள் பற்றி நாங்கள் பேசலாம். இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக. நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிற விடயம் தைராய்டு சுரப்பிகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகள், குறிப்பாக சத்திரிச்சை மூலமாக அப்படியான தீர்வுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்று பேசப்போகிறோம். இனி டாக்டர், பொதுவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த ஏற்படுகின்ற வீக்கங்களுக்கு அல்லது இந்த கலலைகள் சம்பந்தமாக எப்படியான சிகிச்சை முறைகள் இருக்கிறது? தைராய்டு கிளான் வீக்கமடைந்த போது நான் சொன்னேன் அது தைராய்டு கோயிட்டர்னு சொல்லுவோம். அதில் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் 3 விதமான டைப்ஸில் வரலாம். அதாவது டிஃப்யூஸ் கோயிட்டர் வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு தைராய்டு கிளான் முழுமையாக அப்படியே ஸ்மூதாக அப்படியே பெரு
வீங்கியிருந்தால் அது நாங்கள் ஒரு ஃபிசியோலஜிக்கல் கோயிட்னு தான் நிற்போம். அதை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் பெருசாக இல்லை. மற்றதாவது அந்த தொழிற்பாடு குறிப்பாக ஒரு மெல்லிய உடலமைப்புள்ள ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு தாய்மை அடையும் போது நான் முதல் சொன்ன மாதிரி அவங்க கூட தைராக்சின் சுரக்க வேண்டி இருக்கும். அப்போ இந்த கிளாண்ட் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வீக்கம் அடையும். கொஞ்சம் ஒரு 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 இருந்த சைஸ்மா கூட வரும். அப்போ எங்களுக்கு வெளியிலே அந்த முந்தி தெரியாத கிளாண்ட் இப்போ வெளியே தெரியும். அதை சொல்ல டிஃப்யூஸ் கோயிட்ரெண்டு. மற்றது ஒரு பெண் குழந்தை உண்டு பருவம் அடையும் போது பியூபர்ட்டி அந்த டைமிலையும் இந்த தைராக்சின் அளவு கூட தேவைப்படும். அப்பவும் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கம் அடைஞ்சு முழு கிளாண்டும் மற்ற சுமூதாக எல்லாம் ஈக்குவலாக வீக்கமடைஞ்சிருக்கும். ப்ரொப்போர்ஷனலாக வீக்கமடைஞ்சு பார்க்க தெரியும். அது ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சி. தைராய்டு கிளாண்ட் வீங்கி இருக்கும், அது அசிங்கமாக இருக்காது. அப்படியே தைராய்டு கிளாண்ட் அந்த ஷேப்பிலேயே வீங்கி இருக்கும். அது டிஃப்யூஸ் கோயிட்ரன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபிசியோலஜிக்கல் கோயிட்ரு. அதில் வந்து அந்த பேஷண்டும் அந்த ஆக்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது வீக்கம் தெரியும்படியோ மற்ற மாதிரி மூச்சு விட கஷ்டமோ அமர்த்துறதோ அல்லது தைராக்சினை கூடி சுரந்தோ கூடு குறைஞ்சி சுரந்து சிம்டம் ஒன்றும் இருக்காது. அந்த நல்ல சுமூதான லைஃப் ஸ்டைலில் இருப்பினோம். அது ஃபிசியோலஜிக்கல் கோயிட்டு. அதுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட்டும் சேர்த்தவையில் ஆக தைராக்சின் அளவை செக் பண்ணி போட ஒரு ஸ்கேன் ஒன்று செய்து பார்க்கலாம். அதை பிரச்சனை கோயிட்டுறானு பார்க்கலாம். ஆனால் இன்னும் ஒரு டைப் இருக்கு. கொஞ்சம் வயது வந்தவர்கள் ஆணில் பெண்ணாக இருக்கலாம். டிஃப்யூஸாக பெருத்திருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டிஃப்யூஸ் கோயிட்டை வந்து முழுமையாக வீக்கம் அடைஞ்சிருக்கும். முழு கழுத்தின் பகுதியையும் நிறவை அந்த ஒரு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். வேற கண்ணின்ற சயின்ஸ் இருக்கும், ஐ சயின்ஸும் இருக்கும். இது வந்து கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷன். இது இதில் வந்து தைராக்சின் கூடுதலாக சுரக்கும். டிஃப்யூஸாக வீங்கி தைராக்சினை கூடுதலாக சுரந்து தைராக்சின் கூடுதலாக சுரக்கிறதுக்குரிய சிம்டத்தையும் காட்டுறதோட கண்ணிலையும் மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கண் ஒரு இது சொல்கிற எக்ஸோப்தலமஸ் சென்று ப்ரொட்ரூட் பண்ணி ப்ரொப்டோசிஸ் வெளியில் தள்ளி பிதுங்கும் வழிகளாக இருக்கும். அப்படியான நிலைமையில் அதை சொல்ல கிரேவ்ஸ் டிசீஸ்னா அதுக்கு நாங்கள் தைராக்சினை குறைக்கின்ற டேப்லெட்டை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இந்த டிஃப்யூஸ் கோயிட்டை ஏதாவது மூச்சு திணறல் ஏற்படுத்துதல் விழுங்க முடியாத கஷ்டங்களை ஏற்படுத்துது ப்ரெஷர் சிம்டம் இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த கோயிட்டரை ரிமூவ் பண்ணி மிகவும் அது அந்த நிலையில் சர்ஜரி செய்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தைராக்சின் அந்த அளவை நல்லா குறைச்சி யூ தைராய்டுன்ற அந்த தைராக்சின் நார்மல் லெவலில் வச்சு கொண்டு தான் நாங்கள் செய்யணும். இல்லாட்டில் அதில் பல பிரச்சனைகள் உருவாகலாம். மற்றது இவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். நான் முதலே சொன்னால் ஹைப்பர் டென்ஷன் வருமெண்டு தைராக்சின் கூட சுரந்தால் தைராக்சின் கூட சுரப்பால் ப்ரெஷர் கூடும், அதால் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அப்போ அப்படியான பிரச்சனை இருக்கிறதால இந்த டிஃப்யூஸ் கோயிட்ரோட ஹைப்பர்தைராய்டிசம் இருந்து கிரேவ்ஸ் டிசீஸ்னு சொன்னால் நாங்கள் சர்ஜரியை கூடுதலாக அவாய்ட் பண்ணுவோம், மெடிசினால் கொண்டு வர பண்ணுவோம். மற்றது அதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, தைராக்சின் அந்த அயோடின் ரேடியோ அயோடின் மூலம் அந்த தைராக்சின் சுரக்கிற கலங்களை நாங்கள் தொழிற்பாடு நிறுத்தலாம். சின்ன ரேடியோ தெரப்பி மூலம் ரேடியோ அயோடின் தெரப்பி மூலம் அந்த செல்ஸை சிலது இல்லாமல் பண்ணலாம். தொழிற்பாடாக பண்ணி தைராக்சின் சுரப்பை குறைச்சி அந்த டிசீஸின் வேகத்தை குறைக்கலாம். அது அது எங்களை தொழிற்பாட்டு ரீதியாக பிரச்சனைகளை குறைச்சி கொண்டு வந்தால் அந்த சர்ஜரியும் ஈஸியாக இருக்கும், சில சர்ஜரி தேவையும் படாமல் இருக்கலாம். அது ஒரு டைம். மற்றது சொலிட்டர் நொடியில்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒரு சிங்கிளாக இருக்கும் நொடியில். அதை நாங்கள் இவர் படத்தில் பார்த்தா தெரியும். அந்த ஒரு ஒரு நொடியில் மட்டும் நடுவில் வீங்கி இருக்கும். அந்த நொடியில் இருக்குமா இருந்தால் அது வந்து நான் சொன்னால் கூட கேன்சர். அது இப்போ இந்த படத்தை பார்த்திங்களா தெரியும். இதில் நடுவில் மட்டும் வீங்கி இருக்கும். இப்படியான கோயிற்ற உள்ளவர்கள் தயவு செய்து நீங்கள் இதை பார்த்துட்டு நான் இப்போ சொன்னோன்னு நீங்கள் கேன்சர் நிற்க வேண்டாம். அது பிள்ளைகான பேருந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்படியாக உங்களுக்கு தனியாக ஒரு கட்டி மாதிரி மட்டும் தைராய்டு வீங்கி இருந்தால் சொலிட்டர் நொடியிலாக இருந்தால் சிங்கிள் நொடியிலாக இருந்தால் கட்டாயமாக இளைய பரிசோதனை செய்து அது கேன்சர் இல்லை, தைராய்டு கேன்சர் அல்ல என்பதை நிரூபித்து விட்டால் பயமில்லை. அதை எடுத்து தைராய்டு டெஸ்ட்டுகளையும் செய்து ஸ்கேனும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது. இது இப்படியான கோயிட்டர்ஸ் நாங்கள் சில இது வந்து சிங்கிளாக வீங்கி இருக்க சில பேருக்கு அப்பியரன்ஸும் பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக இளம் பெண்களுக்கு அல்லது ரெப்ரஸன் இவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுற ஆணாக இருந்தாலும் அது அவர் விரும்ப மாட்டாய் கட்ட அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். அது மற்றது இப்படியான ஒரு சொல்லிட்ட நொடியில் பினைனாக இருந்தால் நாங்கள் ஆப்ரேட் பண்ணால் பெரிய விஷயம் இல்லை. முழுமையாக ஆகிட்டு போது தான் பல ஆறுதலான பல பிரச்சனைகளை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதில் கவனம் எடுக்க சுரப்பிகளே. ஆமாம், இந்த சுரப்பி ஒரு ஒரு தனிப்பட்ட நொடிகளாக இருக்குமா இருந்தால் அந்த சர்ஜரி பெரிய மேஜர் ஆப்ரேஷன் இல்லை. அது ஆனால்
பேஷண்ட் விரும்பினா, பேஷண்ட்டுக்கு தனக்கு இது வச்சுக்க இதாக இருக்குது செய்வோன்னா செய்வோம். இண்டிகேஷன் வந்து கேன்சர் இல்லைன்னு கண்டுபிடிச்சாலும் பேஷண்ட் அதை வச்சுருக்க விரும்பவில்லை. மற்றது அந்த ப்ரெஷர் சம்பந்தமான அழகு அவங்க கொஸ்மெசிஸ் அவங்க பார்க்க அழக அசிங்கமாக இருக்க அதை வச்சுக்க விருப்பமில்லைன்னு சொல்லி பேஷண்ட் கேட்டால் நாங்கள் செய்யலாம். அது அடுத்த சர்ஜிக்கல் இண்டிகேஷன். இதுக்கு பிறகு அந்த டிஃப்யூஸாக அவங்கிற விட அந்த மல்டி நோடியுலர் எல்லா முழு பகுதியும் மல்டி நோடி அவங்க நான் முதல்ல ஒரு நீக்ரோ ஒரு பேஷண்ட் வாழ்ந்த படத்தை பார்த்தோம். அப்படியான கட்டத்தில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியான கோயிட்டர் உங்களை போனாங்க இப்படியோட இப்படி இருக்க முடியும் கட்டாயம் செய்ய வேணும். இது இப்படியான ஒரு கோயிட்டர் நாங்கள் ஆப்ரேட் பண்ண போகும்போது இதில் நாடி நாளங்களை கழுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடி நாளங்கள கவனம் எடுக்க வேணும். இப்படியாக நீண்ட காலம் இருக்கிற கோயிட்டர் ஆப்ரேட் பண்ணி அகின்னா பிறகு அந்த இது அந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் தன்மாக மூடிக்கொள்ளலாம். அது வந்து என்ன அதுவும் பாதிக்கப்படுவேன். நீங்கள் முதல் பார்த்தீங்க மூச்சு குழாயில் ஒட்டி கொண்டு இருக்கு, அதை ரிமூவ் பண்ணோன்னு மூச்சு குழாய்க்கு முன்பகுதியில் இருந்த சப்போர்ட் இல்லாமல் போயிடும், அது அப்படியே கலாப்ஸ் ஆகிடும். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி டியூபாக கலனோடனே கலாப்ஸ் ஆகி அவர்கள் டக்கியோ மலேசியான்னு சொல்கிறது அப்படியே மூச்சு வட்டி சுவாச ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டோடு நடக்கலாம். இதற்காக ஆப்ரேஷன் முடிய நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் குறைந்த ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஐசியூவில் கூட வச்சுருப்போம். இப்படியான அதான் இந்த இப்படியாக ஒரு கண்ணுக்கடலை வளரும் மட்டும் வச்சுருக்கிறது மிகவும் ஒரு செல்ஃப் நெக்லிஜன்ஸ் தான் சொல்ல வேணும். இவ்வளோத்துக்கு வளரும் மட்டும் கழுத்தில் இப்படி ஒரு கட்டி வளர்ந்து கொண்டு இருக்குது, நாடியால் நெஞ்ச தொடையில அளவில் இருக்கிறார், குடிஞ்சு பார்க்கலாமல் இருக்கு. ஒரு சாப்பிட்ற மேசையில் தன்னுடைய என்னென்ன சாப்பாடுக்குன்னு பார்க்கிற அளவில் இப்படி நிமிந்து சாப்பிட்ற ஒரு ஆளுண்டா, எவ்வளோத்துக்கு நெக்லிஜன்ஸ் பாருங்கள். அப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்க நீங்கள் இது என்ன டிசீஸ் இது என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாம், என்னென்ன விஷயத்துக்கு நாங்கள் உடனே போய் மறந்து ஒரு ஆலோசனை எடுக்க வேணுன்றது விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் முக்கியம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸின் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவ்வளோத்துக்கு பெருசாக வருமானம் பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு இருக்க வேணும், அது வடிவாக வளர விஷயமே இல்லை. அப்போ அப்படி வந்தால் உண்மையாக சொல்கிற இப்படி ஒரு பேஷண்ட் வரைக்கும் நான் கிடக்கிற கடவுளையும் கும்பிட வேண்டியிருக்கு. அனுபவங்கள் ஏதாவது கட்டாயமாக இப்படியான பேஷண்ட் செய்ய நாங்கள் ப்ரிப்பர் பண்ணுறது வந்து சர்ஜரிக்கு ப்ரிப்பர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும். அனஸ்தடிஸ் கூட சொல்லுவோம் ஆதவனே இந்த பேஷண்ட் என்னடா கொண்டு வரீங்கன்னு. அவ்வளோது எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் அது. அது அந்த அனஸ்தடிஸ் என்னும் பார்க்க அனஸ்தடிஸும் பயப்படுகிறோம். மயக்க வந்து கொடுப்பவர்களும் என்ன ஆப்ரேஷன் இது நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் பேருந்து அது டியூப் எடுக்கிறதா இல்லையா எடுக்காது மூச்சுக்குள்ளே மூடுமா இல்லையான்னு பல பல விதமான விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ உங்களை விளங்குது நீங்கள்லாம் டாக்டர் செய்துட்டு போனான் என்ன எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் செய்துட்டு போய்க்க பிரச்சனை வராமல் இருக்க வேண்டிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கணும் நான் பார்ப்போம். மேலே தைராய்டு கிளாண்ட் ஆப்ரேஷனில் பல போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொல்லே இல்லை, இந்த கண்ட கடலைகள் இல்லை தைராய்டு கிளாண்டில் இன்னும் ஒரு சுரப்பி ஒட்டி கொண்டு இருக்கும் பின்பகுதி பரா தைராய்டு ரெண்டு, அது வந்து பரத்தோமன் அது கால்சியம் மெட்டபாலிசத்தோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹோமான சுரக்கும். அப்போ தைராய்டு கிளாண்ட் அகற்றும் போது முழுமையாக அகற்ற வேண்டி வந்தால் இப்போ குறிப்பாக கேன்சர் அல்லது இப்படியான ஒரு பெரிய கட்டியை அகற்றும் போது அந்த பரா தைராய்டு கிளாண்டையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி விடலாம். ஆனால் பெரும்பாலும் அதுவும் பாதிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதன் தொழிற்பாடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கால்சியத்தின் அளவு குறையும். கால்சியம் எங்கள் உடம்பில் அப்சர்வ் பண்ணுற அளவை குறைக்கும். அந்த ஹோமோன் தொழிற்பாடு பிரச்சனை இருக்கிறபடினால கால்சியத்தின் அளவு குறையக்க அந்த கால்சியம் அளவு குறைகிறவாறு தசைப்பிடிப்பு டெட்டனி போன்ற இதுகள் வரும். அதுவும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். கால்சியம் உடம்பில் குறைஞ்சால் ஈவன் ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம், ஹார்ட் அரெஸ்ட் கார்டியக் அரெஸ்ட் கூட வரலாம். ஏன்னா இதய தசைகள் சுருங்கி விடுவதற்கும் கால்சியம் முக்கியம். எங்களுடைய வன்குடு தசைகள் கைகால் இயங்குற தசைகள் சுருங்கி விரிவதற்கும் கால்சியம் முக்கியம். கால்சியம் குறைஞ்சால் டெட்டனி என்று சொல்லுவோம், ஒரு இதாக போயிடும் அந்த தசை பிடிப்பாக வந்துடும். அதப்போ அந்த தசைகள் அசையாமல் இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படும், கண்ண பிரச்சனை. நம்ம எங்களுக்கு ஒவ்வொரு தொழிற்பாடு நான் மூச்சு வாங்குறேன் மூச்சு எங்களுக்கு உச்சுவாசம் வலிச்சுவாசம் தெரியாக நடக்க வேண்டாம். இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய தசையும் டயஃப்ராமும் அந்த தசை பகுதியும் டயஃப்ராம் ஒரு தசை பகுதி தான் எல்லாம் மூவ் பண்ண வேணும், சரியாக மூவ் பண்ண வேணும். அப்போ கால்சியம் இல்லைன்னா அது நிற்கும், ஹார்ட்டுக்கு தேவையான அந்த ஹார்ட் துடிக்கிற விஷயமும் கால்சியம் இல்லாமல் நின்றுடும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தைராய்டுன்ற கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் சம்மந்தப்பட்டது. மற்றது இந்த குரல் எங்களுடைய நான் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கேன்னா அதுக்கு எங்களோடய வோக்கல் கோர்ஸில் வரக்கூடிய அதிர்வுகளும் அதை சரியாக நடைமுறைப்படுத்துகிற அந்த மசில்ஸுக்குரிய நர்வ் சப்ளையும் சரியாக இருக்க வேணும். அந்த அதை சொல்ல ரிக்கரன் நெருங்கில் வேண்டது எங்களோட வோக்கல் கோட்டுக்கு குரல் நான்களுக்கு வரக்கூடிய நரம்பு அந்த தசைகளை இயக்கிற நரம்பு இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பின்னால் தான் போகுது.
அதில் தான் கல பேர் சொல்லிடும், தைராய்டு ஆப்ரேட் பண்ணால் குரல் போயிடுமா கதைக்கலமான்னு கேட்பிடும். ரெண்டு காரணம், ஒன்று வந்து மூச்சு குழாயில் ஏற்படும் பிரச்சனை, லரிஞ்சைட்டிஸ் மாதிரி வந்து அதாலேயும் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படலாம். மற்ற அந்த நரம்புகள், அந்த நர்வ்ஸ் வந்து அதால் போகிற பண்ணினா அந்த நர்வுகளில் வெட்டுப்படலாம் அல்லது அது நசுக்கப்படலாம், அதில் நியூரோப்ளெக்ஸியான்னு சொல்லுவோம். அப்படியான பிரச்சனை ஏற்பட்டாலும் குரலில் ஒரு ஹோஸ்னஸ் அல்ல ஒரு கதைக்க ஒரு வித்தியாசமான டோனில் கதைக்கிற அல்லது சில குரல் வராத குறைவாக வரக்கூடிய நிலைமை கூட வரலாம். இப்போ இதில் எல்லாம் இருக்கிற பண்ணினாலும் ப்ளீடிங் வரலாம். என்னென்னா தைராய்டு கிளாண்ட் வந்து மிகவும் வெஸ்குலர் கிளாண்ட் உண்டு. என்ன நான் சொன்னான், தைராய்டு கிளாண்ட் தைராக்சினை சுரக்குது, இது வந்து எடுத்து செல்கிறதுக்கு பிளட் சப்ளை வேணும், பிளட்டில் தான் போய் தொழிற்படுது, உடல் முழுதும் போகிறண்டா குருதி உடா தான் கடத்தப்படுது. தைராக்சின் ஹோமோன்ஸ் எல்லாம் அப்படி தான் கடத்தப்படும். அப்போ அதுக்காக நல்ல பிளட் சப்ளை இருக்கும். அப்போ ஆப்ரேட் பண்ணாங்க அந்த பிளட் சப்ளை பண்ணுற எல்லா நாடுகளையும் சரியாக நாங்கள் கட்டுப்போட்டு, அதாவது ஸ்டிச் பண்ணி அதை டை பண்ணால் விட்டோம்னா அது பண்ணி ப்ளீட் பண்ணலாம். இப்போ டியூரிங் த சர்ஜரி ப்ளீட் பண்ணலாம், ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் ப்ளீட் பண்ண. அப்போ உங்களை விளங்குது சர்ஜரியும் ஒரு சிம்பிளான விஷயம் அல்ல, தைராய்டுலாம் பெருசாக விளைவிக்கும். சின்ன நேரம் கேட்க எடுக்க கேட்க இந்த காம்ப்ளிகேஷன் மிகவும் குறைவாகவும் இருக்கும். சர்ஜரியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யலாம், உங்களோட அனஸ்தீசியா நேரம் குறையும், உங்களை வரக்கூடிய பல காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஒழுங்கான நேரங்களில் பொழுது இப்பொழுது நீங்கள் கூறியது டாக்டர், இந்த இது சத்திர சிகிச்சை சம்பந்தமாக நல்லது அந்த நேரத்திலே ஏற்பட இருக்கின்ற பிரச்சனைகள், இது செய்த பிறகு ஒரு தைராய்டு தெரப்பியினுடைய சத்திர சிகிச்சை அல்லது அதை நீக்கிய பிறகு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அதில் குறிப்பாக ஒருவருக்கு நாங்கள் முழுமையாக அந்த தைராய்டு கிளாண்டை அகற்ற வேண்டி வந்ததாக, நான் இந்த புற்றுநோய் பற்றி எனக்கு கதைக்கே இல்லை. ஒருவருக்கு தைராய்டு கிளாண்டில் புற்றுநோயை வரமாக இருந்தது, கட்டிகள் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் புற்றுநோய்னு வந்துட்டு நாங்கள் தைராய்டு கிளாண்டை ஒரு பகுதியை மட்டும் அகற்ற முடியாது, பெரும்பாலும் முழுமையாக அகற்ற வேணும். அதில் நாங்கள் பராதைராய்டு ஹோமோனும் சில கிளாண்டும் சில அகற்ற வேண்டி வரலாம். அப்படி அகற்றும் போது ஈவன் நர்வ்ஸ் கூட இன்வால்வ் ஆனால் நர்வும் பாதிக்கப்படலாம். அப்போ கேன்சரஸ் ஆனாலும் அல்லது அந்த முதற்கான மாதிரி ஒரு மிகவும் பெரிய கட்டி உள்ளவர்களுக்கு முழுமையாக அகற்றும் போது உங்களுக்கு உடம்பில் தைராக்சினை சுரக்கிறதுக்கு ஒரு தைராய்டு கிளாண்டில் ஒரு கொஞ்சம் பகுதி கூட இருக்காது. அப்போ முழுமையாக நாங்கள் தைராக்சினுங்கிற டேப்லெட்டை கொடுத்து சப்ளிமெண்ட் செய்ய வேணும், அதை சப்ளை பண்ணி கொண்டு போகணும் வாழ்நாள் முழுமையாக. அப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற தைராய்டு சர்ஜரி பண்ணாக்களும் தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு டோசேஜ் அது 50 25 100 அல்ல 150 200 தெரியாது, சில 250 கூட எடுப்பீங்கள். தைராக்சின்ங்கிற மைக்ரோகிராமின்னு தான் வரும், 100 மைக்ரோகிராம் அல்ல 50 மைக்ரோ 50 அப்படின்னு வரும், எடுத்துக்கொண்டு இருப்பீங்கள், வாழ்நாள் முழுதும் எடுப்பீங்கள். இப்படி வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு காவது அந்த TSH-ங்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன் அந்த டெஸ்ட்டை செய்து நீங்கள் உங்களோட எடுக்கிற அளவு சரியாக இருக்குது, உங்களுக்கு காரணமாக எடுக்கிறீங்கிறத நீங்கள் சரி பார்த்து கொள்ள வேணும் உங்களுடைய ஃபிசிஷியன் மூலமாக. அப்போ அது எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான ஒரு பிரச்சனை. அப்போ அதை நீங்கள் இடையில் ஏதாவது ஒன்று வந்து எடுக்காமல் விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை வரலாம். வாழ்நாள் முழு எடுக்க வேண்டிய டேப்லெட் எடுக்காமல் விட்டால் பிரச்சனை வரும், எடுக்கிற டோஸை சரியாக எடுக்காமல் விட்டால் பிரச்சனை வரும், டெஸ்ட்டுகளை சரியாக செய்யாமல் விட்டால் வரலாம். மற்றது அது ஒரு வகையான பிரச்சனை. மற்ற ஸ்கார் வந்து உங்களுக்கு தெரியும், தொண்டையில் இருக்கிறது கழுத்து பகுதியில் ஆப்ரேட் பண்ணுறோம், சில பேருக்கு அந்த பகுதியில் ஸ்கார் வரலாம், கீலோயிடன்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த தழும்பு வந்து வளரத் வாங்கும், சர்ஜிக்கல் சத்து சிகிச்சை தழும்பு சில பேருக்கு வெட்டின இடமே தெரியாமல் இருக்கும், அது இன்னும் ஒரு க்ரீஸ் கழுத்தில் வளையங்கள் இருக்கும், அந்த வளையங்கள் ஒன்று மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்க இயலாது. சில பேருக்கு அது அந்த தழும்பு வளரலாம், அது சொல்கிறது கீலோயிட் ஸ்கார் அல்ல ஹைப்பர்ட்ரோஃபி ஸ்கார்னு, அது கழுத்து பகுதியில் வளரும் போது மிக பிரச்சனை. அப்பியரன்ஸை விட அது ஒரு ஸ்டிக்ஷை ஃபார்ம் பண்ணி கழுத்தின் அந்த இதில் வளர்ந்து இதென்னா மூமெண்ட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையான விஷயம். மற்றது சத்து சிகிச்சையின் போது இந்த நரம்புகள் நான் குரல் வளைக்குரிய குரல் நான்களுக்குரிய நரம்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த அது இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மூச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைடோன்னு சொல்லுவோம், ஒரு வித்தியாசமான நோய்ஸ் கேட்கும். நோம்பலாம் நாங்கள் மூச்சு உச்சுவாசம் வலிச்சுவாசத்தை ஒரு சத்தம் கேட்குறது இல்லை, அன்லெஸ் வீசிங் அல்லது புரங்கில் அஸ்பா இருக்கிறார்களும் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும், அல்லது நியூமோனியா போன்ற ஒரு நோய் தொற்றால் ஏற்பட்டு கேட்க முடியும், மற்றபடி உங்களுக்கு நோம்பலாம் நோய்ஸ் கேட்காது, மூச்சு வாங்க மூச்சு போகிற சத்தம். ஆனால் தைராய்டு ஆப்ரேட் பண்ணிக்க அந்த நரம்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு குரல் நான்கள் சரியாக நிற்க வேண்டிய பொசிஷனை விட சுருங்கி அல்லது விரிந்து இருந்துக்குமா இருந்தால் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும், அதுவும் மிகவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதுவும் ஒரு பிரச்சனை தான். அப்போ ஆனால் கால்சியம் தொடர்ந்து எடுக்க வேணும். தைராய்டு கிளாண்ட் அகற்ற பிறகு நாங்கள்
வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு கால்சியத்தையும் செக் பண்ணி கால்சிய குறைபாடு இருந்தால் கால்சிய டேப்லெட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தைராய்டு டிசீஸும் நீரிழிவு நோய், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கொலஸ்ட்ரோலுக்கெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து மற்றது தைராய்டு ஸ்டேட்டஸை பார்த்துட்டா சில சில கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள் கண்டுபிடிக்கப்படும். ஒரு ஆளுக்கு எல்லா டெஸ்ட்டும் செய்து நோர்மல், ஆனால் அவருக்கு இந்த ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு என்ன காரணம்னு தெரியுதில்லைன்னு யோசித்தா கடைசியாக நாங்கள் மறந்து என்னென்ன செய்துக்கணும்னு பார்க்க தைராய்டு செய்யப்படும், டிஎஸ்ஐ செய்து பார்ப்போம்னு பார்த்தா அதில் பிடிப்படும். அதாவது நான் சொன்னதாலே சில பேர் கூட சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டு போய் இவர் மூலஸ்வாமி இல்லைன்னு பார்க்குறது, அந்த சில ஹேர்னியாஸ் இருக்குது, அம்பரேக்கல் ஹேர்னியா, அது காரணம் என்னென்னு பார்த்தா அதில் ஆள் அவர் சாப்பிட்றாரு இல்லை ஆனால் உடம்பு ஊதி கொண்டு போகுது, வயிறில் ஒரு ஃபேட் வைக்கிறார், ஹேர்னியா வருதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா தைராய்டு குறைபாடாக இருக்கும். தைராய்டு குறைபாடாக உடம்பு பசி இருக்காது, சாப்பிட மாட்டணும், சோம்பல் இதாக இருப்பினும் ஆனால் உடம்பு பருமனாகி கொண்டு போகும், அதே இதில் ஹேர்னியாவும் வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் ஆளுக்கு வேறு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கேங்க, நீங்கள் தைராய்டு ப்ரொஃபைலில் தைராய்டு டெஸ்ட்டு செய்து பார்த்தியா சிலவில் அந்த தைராய்டில் கண்டுபிடிக்கலாம் இது காரணம். அப்போ அது அப்போ உங்களுக்கு விளங்குது இந்த தைராய்டு கிளாண்ட் அதுன்ற வரக்கூடிய டிசீஸ் அந்த கண்டிஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக விளங்குது. என்னோடய உடம்பில் இருக்கிற எந்த ஒரு பகுதியும் தாக்கலாம், ஈவன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, வளர்ச்சி வீதம், இந்த நெயில்ஸ் மற்றது சில அந்த ஆக்டிவிட்டீஸ், ஒரு பிள்ளை படிப்பில் உடம்பு வளர்ச்சி நல்லம் எல்லா தொழிற்பாடமும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் படிப்பில் பிக்கப் ஆகலை, அந்த ஒரு வினைத்திறன் இல்லாமல் நல்லா எல்லா டியூஷன் அது எல்லாம் குடிக்கணும் ஆனால் பிள்ளை எக்ஸாமில் போனால் எழுதாவது யோசிக்கிற வினைத்திறன் இல்லாமல் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கிற அந்த அந்த ஸ்டூடெண்ட் நல்லா இந்துசாக படிக்குதா விருப்பப்பட்டு படிக்கிறோம் ஆனால் அந்த ரிசல்ட்ஸை பார்த்தா எல்லாம் இருக்கட்டும். ஒரு தைராய்டை செய்து பார்த்தீங்கன்னா தைராக்சின் பத்தாமல் இருக்கலாம், தைராய்டு குறைபாடால் கல்வியில் கூட மந்தநிலை ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு அந்த. அப்போ அப்படியாக இந்த தைராய்டின் டிசீஸில் நீங்கள் உதாசீனம் செய்ய இயலாது. மற்ற இந்த டெஸ்ட் வந்து நார்மலாக செய்கிறதும் நாங்கள் அவாய்ட் பண்ணுறது. இப்போ இப்படி டிவி ப்ரோக்ராம்ஸு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறபடினால இந்த சோஷியல் மீடியாவில் தான் இந்த டிசீஸை பற்றியெல்லாம் கன ஆர்டிக்கல்ஸ் இதெல்லாம் பார்க்குறபடினால மக்கள் இப்போ வந்து இந்த நார்மல் ரூட்டீன் செக்கப்பில் தைராய்டு டெஸ்ட்டே நான் செய்கிறோம். மற்ற கண் காலத்தில் வீக்கம் வந்தால் உடனே ஸ்கேன் பண்ணி தைராய்டானா பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல் இருந்ததுக்கும் இப்போவும் நல்ல வித்தியாசம் இருக்குது. நான் பார்க்கக்கூடியா இருக்குது. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற இந்த அவேர்னஸ்லும் பார்க்க இப்போ அந்த அவேர்னஸ் மக்கள் மத்தியில் இருக்குது. அது என்ன நீங்கள் கவனமாக இருக்க வேணும், உடனடியாக உங்களோட பிரச்சனை காட்ட வேணும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் தைராய்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது. மற்றது தைராய்டு கிளாண்டில் வீக்கம் வரைக்கும் கழுத்தில் போதில் இருக்குது, மறைவான இடத்துல அல்ல. மற்றது காட்டுறது வெக்கப்பட வேண்டிய மார்பில் கட்டியோ நாம் மூலம் ஹெமராய்டு மற்றது ஒரு ஸ்க்ரோட்டல் டெஸ்டிகுலர் எல்லாம் அப்படியான நீங்கள் கொண்ட ஒரு வைத்தியரை போய் நாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், கூச்சம். இது இதை காட்டாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை, வழியில் எல்லோரும் கேட்போம் நம்ம இது என்ன இதில் கழுத்தில் கட்டி இருக்குது கேன்சரானு எடுத்தோடனே ஆக்கள் கேட்கறது என்ன கேன்சர் இல்லைன்னு இப்படி தெரியும்னு கேட்போம், நேரடியாக அப்படி கேட்போம். அப்போ அப்படி பயந்து பயந்து கொண்டிருக்காமல் நீங்களாகவே போய் ஆரம்பத்திலே காட்டிட்டீங்களா மனதில் தைராய்டு கிளாண்டுக்கு நாங்கள் செய்த டெஸ்ட்டுகள்னு பார்த்துருவோம். அதை பற்றி கதைக்கையில் டயக்னோசிஸ்ன்றதுக்கு நாங்கள் பிளட் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேனும் ஒரு நீரல் டெஸ்ட் தான் செய்வோம். மிக மூன்று டெஸ்ட் தான் செய்வோம், அதில் அது ஒரு லிஸ்ட்டாக செய்ய தேவையில்லை, சிடி ஸ்கேன் செய்ய தேவையில்லை, அது மூணும் செய்துட்டு எல்லாம் ஓகேன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். இப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை செக் பண்ணணும், 6 மாதம் 3 மாதம் இன்டர்வெல்லில் பார்த்துக்கணும் சரி. இதுகள் தைராய்டு டிசீஸ் மிகவும் ஒரு ஈஸியானது, நீங்கள் ஏர்லியாக போய் காட்டிட்டீங்களா. காலதாமதங்கள் வரும்பொழுது அதை பற்றி பேசும்பொழுது இப்பொழுது பொதுவாக சொல்வார்கள் டாக்டர், ஒரு புற்றுநோய் உடம்பில் எங்கே ஏற்படுகின்ற புற்றுநோயும் நாங்கள் நீண்ட நாட்களாக ஒன்றை அலட்சியம் செய்வதால் தான் அது புற்றுநோயாக மாறுகிறது அப்படி என்று சொல்கின்ற ஒரு கருத்து வந்து பொதுவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கூறியதுகள் இந்த தைராய்டை பொறுத்தளவில் இந்த நடுப்பகுதியில் ஏற்படுகின்ற வீக்கம் ஒரு சாதாரண வீக்கமாகவும் இருக்கலாம், அல்லது அது பெரும்பாலும் சாதாரண வீக்கமாகத்தான் இருக்கும், சில நேரங்களிலே அது புற்றுநோயாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது. தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் நீண்ட காலமாக அலட்சியம் செய்வதால் புற்றுநோயாக மாறுகிறதா, அல்லது சில பேருக்கு அவர்களுடைய ஜெனட்டிக் என்று சொல்வார்கள், அல்லது இயற்கையாகவே அது புற்றுநோய் கட்டிகளாக உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? நல்ல நல்ல ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க. இதை இப்படி ஒரு கேள்வி நாங்கள் அனுபவத்தில் பண்ணுவது இல்லை. நல்ல விஷயம், தைராய்டு டிசீஸில்
ஒரு சொலிட்டர் நொடியில் அது நடுவில் மட்டும் பெறதில்லை, இங்கேயும் பெறலாம், இந்த வலது இடது சோனிலையும் பெறலாம். அது வந்தால் ஆரம்பத்திலேயே நாங்கள் போய் பார்க்கவோன்னு டெஸ்ட் பண்ணி இது கேன்சராக இல்லையாண்டா அது அதில் சான்ஸ் கூட, இது கேன்சர் கட்டியாக இருக்கிறது சான்ஸ் கூட, அது சரி. அப்படி ஒரு சொல்கிற நொடியில் முதல் செய்து நோமலன்னு வந்தால் பிறகு நாங்கள் தொடர்ந்து ஒன்றில் அகற்ற பார்க்கவோனும், அதில் தொடர்ந்து இருக்குமே தான் கட்டாயம் நாங்கள் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ண வேணும், ஸ்கேனும் பண்ண வேணும், இந்த இளைய பரிசோதனையும். ஒரு காலகட்டத்தில் கேன்சராக மாறலாம், நீண்ட காலம் அந்த சொல்ற நொடியில் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் கேன்சராக மாறலாம். அப்படின்னா அதை எடுத்து விடுவதுக்கு, அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மீறி அதை எடுத்து விடுறது நல்லது. ஆனால் நாங்கள் எடுக்கணும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். என்னென்னா நாங்கள் சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேன் பண்ணுவோம், ஏதாவது மாற்றங்கள் தான் அதை திருப்பியிலேயே பரிசீலனை செய்வோம். செய்து கொண்டு இருந்தால் சரி, கரெக்டாக ஆப்ரேட் பண்ண வேண்டிய இந்த ஃபாலோஅப் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை ஒருக்கா பாதினோம், 2017 நாங்கள் இது செய்து நாங்கள் இது டெஸ்ட் பண்ணான் டாக்டர், அதாவது நோமல் ரெண்டு வேணும். இப்போ 2020 3 வருஷம் ஆச்சு. நான் இப்போ ஸ்கேன் ஒன்று பண்ணி கொண்டு வர சொல்கிறேன், ஸ்கேன் பண்ணி வரைக்கும் அதில் போட்டோம். முதலாவது ஸ்கேனும் இருக்கும், அதெல்லாம் வச்சுருக்கோம், உங்களோட ரெக்கார்ட்ஸை சரி செய்து வச்சுருக்கணும். நீங்கள் என்ன தான் இல்லாட்டிலும் உங்களோட ரெக்கார்ட்ஸ் பழைய ஒரு தைராய்டு டிசீஸ் டயபெட்டிக் அல்லது ப்ரெஷர்னால் நீங்கள் ஆரம்பத்தில் செய்த இசிஜி அல்லது எல்லாம் வச்சுருந்தா எங்களுக்கு பார்க்க தெரியும் மாற்றங்கள். போன வருஷம் மட்டும் இந்த மட்டும் ஹொம்பே பண்ணேக்கு மாற்றத்தை கண்டுபிடிச்ச உடனே எங்களுக்கு தெரியும் இது ஏதாவது வித்தியாசமான மாற்றத்துக்கு போதா இல்லையாண்டு. இந்த முறை எடுத்த ஸ்கேனில் கால்சிஃபிகேஷன் சில ஸ்கேனிங்கில் கேன்சர் கூடிய சேஞ்சஸ் கண்டுபிடிக்கலாம், அது ஒரு வெரி நல்ல விஷயம் தைராய்டு டிசீஸில். மற்ற கேன்சர்லாம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிற கஷ்டம், பயோப்சி செய்ய வேணும் இல்லை சிடி ஸ்கேன் மூலம் தான் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிகவும் ஈவன் ப்ரைவேட் செக்டர் செய்யணும் அவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லை மற்ற ஸ்கேன் மாதிரி. மற்ற எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் அதை ஈஸியாக டைம் கொடுத்து எடுக்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை. ஸ்கேனிங்கில் மூலம் தைராய்டு கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ அப்படி ஒரு சேஞ்ச் தான் உடனே 2வது செக் பண்ணோம். இப்போ 2வது வேக செக் பண்ண சொல்லுங்க, நீங்கள் இல்லை டாக்டர் அந்த செய்து நான் தானே போன மாதிரி நோம்பு நோண்டியாண்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணி அதை அவாய்ட் பண்ணக்கூட. ஏன்னா அந்த குத்துறது பயமே வைக்கும், அந்த வேற ஒன்றும் இல்லை அதை ஊசி போட்டு நோவு பண்ண சொல்லி அது நீங்கள் தயவு செய்து அந்த பிள்ளையை விடக்கூடாது. மற்றது இன்னும் ஒரு மல்டி நோடியில் போயிட்டோம், ஒரு ஆளுக்கு பல கட்டிகள் நான் முதல் பார்த்த மாதிரி டிஃப்யூஸாக இருந்தால் நீங்கள் கூட அதில் கேன்சர் வராங்கன்னு சொல்லிடலை, அதில் இந்த சொல்லி நோடிகளுக்கு வர சான்ஸ் கூட அதுலேயும் வரலாம். அந்த மல்டி நொடியில் இல்லை பல கட்டிகள் உள்ள இடத்துல ஒரு கட்டி சிலவில் கேன்சராக மாறலாம். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடைஞ்சு ஒருக்கா செய்த டெஸ்ட்டில் வந்து ஒன்று பிரச்சனையும் இல்லை, இல்லை தைராக்சினும் எடுக்க தேவை, கேன்சரும் இல்லை, ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, எனக்கு ஒரு மூச்சு வர்றது கஷ்டமாக தொண்டை பகுதியில் ப்ரெஷர் இஃபெக்ட் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் அதோடு நீங்கள் அப்படியே மறந்து போய் பேசாமல் இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அதுக்காக ஒரு ஃபிசிஷனை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி அதை மேக் ஷூர் பண்ணும்போது நோமலன்னு பார்த்து கொண்டீங்கன்னா நல்லா. அல்லது கட்டியாக இருக்குன்னு சொன்னால் இது ஏன் பிரச்சனை பண்ணுவாண்டு ஒரேடியாக சர்ஜரி பண்ணி எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மறுபடியா, கட்டாயம் ஒரு நீண்ட காலமாக இருக்கிற தைராய்டு கோயிட்டரில் ஒரு கட்டத்தில் அது கேன்சராக மாறது சான்ஸ் இருக்கும், அது இல்லைன்னா ஷோ பண்ணி சொல்லிடலாம். ஈவன் நீங்கள் 2005 செய்திருக்கிறீங்க எஃப்என்எஸ்சி, 2008 செய்திருக்கிறீங்க, 2011 செய்து, 2015 செய்தாச்சு, 2018 செய்திருக்கிறீங்க, இப்போ 2020 வரைக்கும் சில அது பாசிட்டிவாக வரலாம். பாசிட்டிவாக அது வந்ததன் பின்னர் அதால் பெரிய விளைவுகள் அது. இப்போ 2018 செய்தது நெகட்டிவாக இருக்கீங்க, 2020 செய்தது பாசிட்டிவாக தான் அங்கே பயப்பட தேவையில்லை. இப்போ 2012 ஒரு சஸ்பிஷஸாக சொல்லி செய்யாமல் விட்டு அதுக்கப்புறம் புலவு இல்லைன்னா 2019 வந்து செய்யக்க பிரச்சனை இது கேன்சருக்குரிய காட்டினா கொஞ்சம் பிரச்சனை, அது எப்போ கேன்சராக மாறுச்சு எங்களுக்கு தெரியாது. 2012 உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவோம், இது இப்போ கேன்சர் இல்லை ஆனால் ஆப்ரேட் பண்ணால் நல்லா இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் பிரச்சனை இருக்குண்டு ரேடியோலஜிஸ்ட்டும் அந்த எஃப்என்எஸ்சி ஆளும் சொல்லிக்கிற வேண்டாம். 2013 நான் சொல்கிறேன் அது செய்துட்டா நல்லா ஆப்ரேஷனை பண்ணி விட்டுருக்கேன்னா நல்லா, ஆனால் இப்போ வந்து செய்ய கேன்சர் வந்துச்சுன்னா எங்களுக்கு பயம், இப்போ கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, தைராய்டு டிசீஸ் வந்து தைராய்டில் வரக்கூடிய கேன்சர் புற்றுநோய் 100% கியூர் பண்ணக்கூடியது, அதாவது மார்பு புற்றுநோய் ஏர்லியாக போன ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் எப்படி 100% கியூரபுளோ அதே மாதிரி தைராய்டில் வரக்கூடிய கேன்சரும் ஈவன் லேட் ஸ்டேஜில் வந்தாலும் அதை முழுமையாக அகற்றினா 100% 99% ஃபுல்லாக மாற்றலாம், அது ஒரு நல்ல விஷயம். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் உதாசீனம் செய்து அதை பல பிரச்சனை உண்டாக்கினா பிறகு அந்த ட்ரக்கியா அந்த மூச்சுக்குழாய்
நரம்பு மூச்சு போகிற அந்த மூச்சு குழாய்க்கு போகிற அந்த ட்ரிக்கரை நிறைய நேர்வுகளை அஃபெக்ட் பண்ண பிறகு வந்தீங்களா ஆப்ரேட் பண்ணி பிரியோசனம் இல்லை. ஏன்னா மூச்சு தான் முக்கியம், உங்களுக்கு இஸ் எ ரெஸ்பிரேஷனோட சுவாசத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ எந்த வித இதில் ட்ரக்கியோசமி உடம்பு வரும் கதைக்கெல்லாம் வரும். அப்போ வி லாஸ்ட் ஆக்சுவலி எங்களோட அந்த எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் 100% பெனிஃபிட் அடையாமல் போயிடுவோம். நாங்கள் அந்த நோயோட போராடி வெளில எல்லாம் போயிடும். அப்போ அதை நீங்கள் கவனமாக கவனித்து கொள்ளுவோம். நோய் இருக்கிறது இல்லையோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தது ஒரு ஸ்க்ரீனிங் என்று சொல்வார்கள். அதை செய்து கொள்வது எல்லோருக்குமே, அது தைராய்ட் என்று மட்டுமில்லை உடலிலே இருக்கிற சில முக்கியமான உறுப்புகளுக்கு ஸ்க்ரீனிங்கை செய்து கொள்வது மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே போல் ஒரு கேள்வி டாக்டர், இந்த சிறு குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு சொல்லுவார்கள் தைராய்ட் சுரப்பிகளே அதிகமாக சொல்ற குழந்தைகளுக்கு சொல்லுவார்கள், அது வந்து தாய் மூலம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கிறதா அல்லது இயற்கையாகவே அது என்ன அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? அதில் வந்து தாய்ப்பால் குடிக்கிற ஒரு குழந்தைக்கு வருமா இருந்தால் தாய் இப்போ தைராக்சினோ இல்லை தைராக்சினை எதிர்க்கிற குறைக்கிற டேப்லெட் இருந்தால் அது இன்னும் தாக்கங்கள் சொல்லி இருக்கலாம், அது நாங்கள் இருக்கலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே தைராய்ட் சுரப்பின் குறைபாட்டோடு வர குழந்தைகளில் பல வளர்ச்சி வீதங்கள் என்ன குழந்தை பிறகு தான் வளர்ற வயதம் வடிவாக கண்டுபிடிக்கலாம். வளர்ச்சி வீதம் குறைஞ்சாக அந்த அது ஒரு குரல் நிலையில் இருப்பினோம் வளர்ச்சி குறைய பிள்ளைகளாக அது கட்டாயம் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தைராக்சினை ரிப்ளேஸ்மெண்ட் செய்தால் நல்ல. மற்றது கூடுதலாக சுரந்து வாரது குழந்தைகளில் மிக குறைவு, அவர்கள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது காரணம் வேறு பிரச்சனைகள். குழந்தைகளில் ஹைப்பர் தடிசம் என்கின்ற விஷயம் மிக குறைவு, அது அப்படி வாரண்டா அதுவும் அவன் தாய்ப்பால் ஊற்றவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது நாங்கள் நிப்பாடின பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். குழந்தைகளில் வரக்கூடிய இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அல்ல ஹைப்பர் தடிசம் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல, டக்குன்னு அதை கண்டுபிடிக்கலாம், தாய் தப்பு உடனே கொண்டறிவிடும். அதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா அதில் ஏர்லி ப்ரெசன்டேஷன், ஏர்லியாக கொண்டு வந்து காட்டினோடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸி, பீடியாட்ரிஷன் அதை டீல் பண்ணிவிடும். குழந்தை வைத்திய நிபுணர்கள் அதை சரியான முறையில் டீல் பண்ணி அல்லது குழந்தை சத்து சிகிச்சை நிபுணர்கள் அதை சத்து சிகிச்சை மூலம் அகற்றுவதன் மூலம் அதை உடனடியாக தீர்வு கிடைக்கும். அப்போ குழந்தை வந்து அதிலேருந்து பாதுகாக்கப்படும். சிறுவர்கள் வரக்கூடிய தைராய்ட் டிசீஸ் டிடெக்ஷன் ஏர்லி, தாய் பெற்றோர்கள் அதில் உடனடியாக காட்ட முடியாது, பிரச்சனை குறைவாக இருக்கும். நிச்சயமாக டாக்டர், இன்று நாங்கள் பேசிய விஷயம் மிகவும் பயனுள்ள விஷயம் என்று சொல்லிட்டால், நாங்கள் ஒவ்வொரு முறையும் சில விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது சொல்லுகின்ற ஒரு விஷயம், அது ஒரு கட்டத்துக்கு போகும்பொழுது எங்களால் எதுவுமே செய்துவிட முடியாது அல்லது அதே சில நோய்களை எங்களுக்கு கண்டறிவதற்குரிய அந்த பரிசோதனை முறைகளே கடினமாக இருக்கும் அல்லது அதை வந்து சிலரால் வந்து வெளியிலே பிரைவேட்டாக கூட செய்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் டாக்டர் கூறியது போல நீங்கள் இலகுவாக அதனுடைய பரிசோதனைகளையும் செய்து கொள்ளலாம். அதே போல் அதனால் ஏற்படுகின்ற புற்றுநோய் போன்ற பாரதூரமான விளைவுகளும் நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறி கொண்டால் 100% அவற்றை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்கு நோய் இருக்கிறது இல்லையோ இப்படியான சில பிரச்சனைகளை நீங்கள் குறைந்தது ஒரு வருடத்துக்காவது அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று சொல்லி சொல்வார்கள் பரிசோதனைகளை செய்து பார்த்து கொண்டால் நீங்கள் இதனால் ஏற்படுகின்ற பாரதூரமான விளைவுகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்று இந்த தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதற்கு இருக்கிற சத்திர சிகிச்சைகள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆதவன் அவர்கள். நன்றி டாக்டர். இன்று நாங்கள் பேசிய விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பி வைக்கலாம். நாங்கள் எங்களுடைய வைத்தியர்கள் மூலமாக உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் சுகவாழ்வு, தபாற்பட்டி இலக்கம் 2204, கொழும்பு. தயாரிப்பாளர் சுகவாழ்வு, இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 2204, கொழும்பு என்கிற எங்களுடைய முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள். இத்தோடு இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.